அனைவருக்கும் வணக்கம். மருத காளியம்மன் இது நம்ம டிவிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் காணவிருக்கும் தகவல், பின் மாதவிடாய் குருதிப்போக்கு அல்லது குருதி சொட்டு பற்றி இன்றி காணலாம். வாருங்கள். மாதவிளக்கு நின்ற பின் குறைந்தபட்சம் 12 மாதங்களுக்கு இரத்தப்போக்கு தொடர்வது பின் மாதவிடாய் குருதிப்போக்கு ஆகும். ஒரு பெண் மாதவிடாய் நிற்கும் கட்டத்தை அடைந்த பின் பொதுவாக 45 முதல் 49 வயது 12 மாதங்களுக்கு மாதவிலக்கு வராமல் இருந்தால் அவருக்கு மாதவிலக்கு நின்று போய்விட்டது என்று கருதலாம். மாதவிடாய் நின்ற பின் பொதுவாக இரத்தப்போக்கு இருப்பதில்லை. அவ்வாறு இருந்தால் மருத்துவர்களை அணுகி இரத்த கரைப்பட்டாலும் வேறு கடுமையான மருத்துவ பிரச்சனைகள் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நோயின் அறிகுறிகள் பின் மாதவிடாய் குருதிப்போக்கிற்கு பல ஆரோக்கிய பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம். அவற்றில் சிலவற்றை காணலாம். பெண்ணை நீர்ம அளவு குறைவுபடுவதால் யோனி அல்லது கருப்பையின் புறணி அலட்சியுறுதல் அல்லது மெலிதல், சவ்வு கல்லலை, கருப்பை வாய் அல்லது கருப்பையின் விழுது போன்ற சவ்வு வளர்ச்சி பொதுவாக புற்றாக இருக்காது. இயக்குநீர் மாற்று சிகிச்சையால் கருப்பை புறணி கட்டியாதல், கருப்பை அல்லது கருப்பை வாயின் அசாதாரண நிலை, யோனியின் புறணி தடித்தல், மிகை பெண்மை இயக்கு நீரும் மிக குறைந்த அளவு சினையினுக்கும் நீரும் இருப்பதன் விளைவாக யோனியின் புறணி தடித்தல், இதனால் இரத்தப்போக்கும் இருக்கலாம். யோனி புற்று பின் மாதவிடாய் இரத்தப்போக்கு யோனி புற்று நோயின் அறிகுறியாகவும் இருக்கலாம். பிற காரணங்களால் அடங்குபவனை என்னவென்று காணலாம். கருப்பை அல்லது கருப்பை வாய் தொற்று, இரத்த மெலிவூட்டிகள் போன்ற சில மருந்துகள், பிற வகை புற்றுநோய்கள் ஆகியவற்றாலும் இரத்தப்போக்கு ஏற்படலாம். நோய்களை எவ்வாறு கண்டறியலாம்? சரியான காரணத்தை கண்டறிய மருத்துவ வரலாற்றை கேட்பதோடு கருப்பை வாய் சோதனையும் பேப் சோதனை செய்வார். மேலும் பரிந்துரைக்கப்படும் சோதனைகள் என்னவென்று காணலாம். கருப்பை கேளா ஒளி சோதனை, கருப்பை புறணி திசு சோதனை, கருப்பை அகநோக்கல். நோய் மேலாண்மை பற்றி பார்க்கலாம். குருதிப்போக்கான காரணத்தின் அடிப்படையில் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. சவ்வு கல்லலையால் இரத்தப்போக்கு இருந்தால் அதை அகற்ற அறுவை சிகிச்சை தேவைப்படும். கருப்பை அகப்படல மெலிவுக்கு சினை இயக்குநீர் சிகிச்சை மருந்துகள் அல்லது கருப்பை அகப்படல தடுப்பு அறுவை சிகிச்சையால் அகற்றல். கருப்பை அகப்படல மிகை திசு வளர்ச்சி இருந்தால் மகப்பேறு மருத்துவரை அணுகி தொடர் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். இயக்குநூர் மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்று கொண்டிருந்தால் மருத்துவர் மருந்து உட்கொள்ளும் அளவை நிலைமைக்கு தகுந்தபடி குறைக்கலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் தொடர்ந்து பார்த்து வாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.